வணக்கம் நண்பர்களே, இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அதே எக்ஸாம்பிளை அடுத்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஹையர்ஆர்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னங்கிறத பார்க்க போகிறோம். சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸுங்கிறது ஒரு அப்பா ஒரு சைல்டு, ஒரு பேரண்ட் ஒரு சைல்டு. ஆனால் ஒரு அப்பா அம்மாவுக்கு ஒரு குழந்தை தான் இருக்க முடியும்னு சொல்ல முடியாது இல்லையா? நிறைய குழந்தைகள் இருக்கலாம். அப்படி இருக்கிறது தான் ஒரு பேரண்ட்டுக்கு நிறைய சைல்டு இருக்கலாம். அதை தான் ஹையர்ஆர்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பாருங்கள், நான் கிளாஸ் சிவகுமார்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த சிவகுமாருங்கிறதுக்கு சூர்யா எக்ஸ்டென்ஸ் சிவகுமார் அப்படின்னு இங்கே கொடுத்து வச்சுருக்கேன். இதே சிவகுமாருங்கிற கிளாஸுக்கு கார்த்தி அப்படின்னு இன்னொரு கிளாஸும் இருக்கலாம் இல்லையா? சிவகுமாருக்கு சூர்யான்னு ஒரு பையன், கார்த்தின்னு இன்னொரு பையன் இருக்கலாம். அப்போ கார்த்தி எக்ஸ்டென்ஸ் சிவகுமார்னு கொடுக்கலாம். அப்போது சூர்யாவுக்கு என்னென்ன அதிகாரங்கள்லாம் இருக்கோ, இந்த சிவகுமாருங்கிற கிளாஸில் என்னென்ன மெத்தடெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணலாமோ, என்னென்ன வேரியபிளெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணலாமோ, அது எல்லாமே கார்த்திங்கிற கிளாஸுக்கும் வந்துடும். இப்போ நான் கார்த்தி ஓபிஜே ஈக்குவல்ஸ் டு நியூ கார்த்தி அப்படின்னு கொடுத்தேன்னா கார்த்தி ஓபிஜே டாட் அப்படின்னு கொடுத்து இதை எடுத்துக்கிடலாம். இது நமக்கு வந்து புரிகிறதுக்காக ரொம்ப எளிமையான எக்ஸாம்பிள் வச்சு சொல்லியிருக்கேன். இதை ரொம்ப சாதாரணமாக சொல்லணும்னா ரிசர்வ் பேங்க் அப்படிங்கிறத நான் ஒரு பேரண்ட் கிளாஸ்ன்னு வச்சுக்கிறேன். ரிசர்வ் பேங்க்கோட கட்டுப்பாட்டில் தான் எல்லா கிளாஸும் இருக்குது. அதுக்கு கீழே ஸ்டேட் பேங்க்குன்னு ஒரு சைல்டு கிளாஸ், அதுக்கு கீழே இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்னு ஒரு சைல்டு கிளாஸ், அதுக்கு கீழே இந்தியன் பேங்க்குன்னு ஒரு சைல்டு கிளாஸ். இது தாங்க ஹையர்ஆர்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். அப்போ ஹையர்ஆர்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்ன? சிங்கிள் பேரண்ட் மல்டிபிள் சில்ட்ரன், ஒரு பேரண்ட் கிளாஸுக்கு நிறைய சைல்டு கிளாஸஸ். இந்த பேரண்ட் சைல்டு அப்படிங்கிறத பேரண்ட் கிளாஸ் சைல்டு கிளாஸ்னு சொல்லுவாங்க. பேரண்ட் சைல்டு அப்படிங்கிறத நிறைய இடத்துல சூப்பர் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பர் கிளாஸ் சப் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டும் ஒரே மீனிங் தான். அடுத்து வர்ற வீடியோஸில் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நன்றி.